हेलो फ्रेंड्स वेलकम बैक टू नितिन समेलरे इनके नम्म समेलरे और सिंपलान डे इन माय लाइफ व्लॉग पाकपर कूड़े रक्षकुटी की वह स्कूल और सूपरान क्रिएटिवान आक्टिविटी को अभी ना उड़ शेर पड़पो लीफ वो क्रिएटिवान आर्ट அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வ்ளாக்ஸ் வித் ரெசிபியோட நிறைய வீடியோஸ் காத்திருக்கு. கூடவே இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ராஜ்மா கிரேவி. இது ஒரு சூப்பரான ஹை ரிச் ப்ரோட்டீன் கிரேவி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரே டைமில் ஒரே குக்கரில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த ஈஸியான ரெசிபியும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் ரக்ஷுக்கு குட்டிக்கு கொடுத்த ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கலாம். இது ஸ்கூலில் வந்து 15 டேஸ் ஒன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ரீனிஷான லீஃப் எல்லாம் வச்சு 3 டிஃப்ரெண்ட் ஆர்ட், அதாவது 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு பிக்சர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் லீஃப் எல்லாத்தையும் வச்சு. ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கா. ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரண்டை ப்ளஸ் இந்த லீஃபையும் வச்சு நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அதோடைய கண்ணும் ப்ரபோசிஸும் போடுறோம். இது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல க்ரியேட்டிவாக அவள் போட்டிருந்தா. இது வந்து நான் ஸ்கூலுக்காக வீடியோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஸோ அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் இதை நான் இன்க்ளூட் பண்ணேன். அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக். இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற லீஃப் எல்லாம் வச்சு தான் இந்த ஆர்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த பீக்காக்குடைய லீஃப் வந்து நான் க்ரியேட்டிவாக கருவேப்பிலை வந்து நல்லா பார்க்கறக்கு அப்படியே தோக மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஸ்டிக் பண்ணி இந்த செகண்ட் ஆர்ட்டை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ஆர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு சிம்பிளான வால் ஹேங்கிங் வந்து நம்ம க்ரியேட்டிவாக பண்ணுற மாதிரி ஒரு செல்லோடேப்பை வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து செம்பருத்தியோட லீஃப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சு வால் ஹேங்கிங் மாதிரி. ஸோ அதை வச்சு நல்லா சுற்றியும் ஒட்டியாச்சு. அவ்வளோதான். நடுவில் வந்து சேவ் ட்ரீஸ் அப்படின்னு போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே சும்மா ஒரு லைட்டாக டச்சப் கொடுக்கறதுக்காக அந்த அரளிப்பூடைய லீஃப் இருக்கு இல்லையா, அந்த அரளிப்பூ லீஃபை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி அதை செலோடேப் போட்டு ஒட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து நம்மளுடைய ரக்ஷகுட்டியோடைய சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி. இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். காலையில் நம்ம ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு இது அடுத்து வந்து குட்டீஸ்க்கான ஸ்நாக்ஸ் டைம். ரக்ஷகுட்டிக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக்கும் சனாவுக்கு பிடிச்ச ப்ளூபெரி கேக்கும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கேக்ஸ்னால் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாகவே வந்து 80% நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் 20% இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் தான் நான் எப்பயுமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்க்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். யூஸ்வலாகவே வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் லைக் கேக்கு இல்லை பப்ஸ் அந்த மாதிரி வந்து சாட் ஐட்டம்ஸாக இருக்கிறது, அதாவது கொஞ்சம் அன்ஹெல்த்தின்னு நம்மளுக்கு தெரியும், பட் இருந்தாலும் வந்து சரி குழந்தைங்களுடைய சந்தோஷத்துக்காக நம்ம வாங்கி தருவோம். அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவேன் என்ஜாய் பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக இதெல்லாமே நம்ம சாப்பிட்டு ரசித்து ருசிச்சு தான் வாழ்ந்துருப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுக்கணும் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு ரொம்ப ஸ்டஃப் பண்ணோம்னா அவங்களுடைய லைஃப்பில் ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து 80-20 ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெண்டு குட்டீஸ்க்கும் நான் வாங்கி கொடுப்பேன்.
அடுத்ததான் நாம் இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஒன் பாட் ராஜ்மா கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இது எல்லாத்தையுமே அப்படியே நாம் போட்டு அரைக்க போகிறோம். பெரிய வெங்காயம் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு. ராஜ்மா வந்து நான் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லா உங்களுக்கு சூப்பராக பல்ஜாக ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ நாம் அரைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸில் நாம் செஞ்சு முடிச்சிடலாம். ராஜ்மா மட்டும் நீங்கள் நைட்டே ஊற வச்சுருந்தீங்கன்னா போதும். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நாம் அப்படியே பச்சையாகவே நாம் அரைக்க போகிறோம். அப்படியே லைட்டாக தண்ணி மட்டும் விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை அப்படியே நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸ் போதும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது எல்லாமே நாம் ஆட் பண்ண போகிற மசாலாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதை நாம் இந்த குக்கரில் வந்து நாம் தாளிச்சு விட போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடேறட்டும். சூடேறினதுக்கப்புறமா கசூரி மேத்தியை வந்து லைட்டாக இந்த மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி முக்கு, ஒரு 2 பட்டை கிராம்பு, அவ்வளோதான். தாளிப்புக்கான எல்லாமே ஓகே. அடுத்ததாக வந்து நாம் எடுத்து வச்ச மசாலா பொடிகள் எல்லாத்தையுமே நாம் இந்த எண்ணெயிலேயே ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ளேமை ரொம்ப ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெயுடைய ஹீட்டும் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும், இல்லைன்னா நம்ம போட போகிற இந்த மசாலா வந்து கரிஞ்சிரும். இந்த மசாலாவை இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றினோம்னா நல்லா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு அந்த கலர் சூப்பராக வந்துடும். பாருங்கள் மசாலா நல்லா வணங்கிடுச்சு. அது கூட நாம் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நாம் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நம்ம ஊற்றும் போது பார்த்து ஊற்றணும், ஏன்னா ஹீட்டாக இருக்கும் பொழுது கொஞ்சம் தெறிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மெதுவாக நீங்கள் ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலரே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நம்ம இத்தனைக்கு எந்த கலர் பவுடர்ஸுமே ஆட் பண்ணல. அந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்குனது தான் இதுக்கு இந்த கலருக்கான ஒரு ரீசன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ராஜ்மாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிம்பிளான ஈஸியான ஒன் பாட் ராஜ்மா கிரேவி நம்மளுக்கு ரெடியாக போகுது. இதை வந்து நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ராஜ்மாவும் நல்லா வேகும், உங்களுக்கு குழம்புடைய பச்சை வாசனையும் நல்லா போயிடும். இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இது ஹை ரிச் ப்ரோட்டீனாக இருக்குங்க. உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான், 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. நம்மளுடைய சூப்பரான ராஜ்மா கிரேவி ஆவி பறக்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸே ரொம்ப எச்சு இந்த கிரேவி நம்ம செய்கிறதுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பார்த்திங்கன்னா நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த கிரேவி வெளியே வச்சுருந்தீங்கனாலும் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு கெடவே கெடாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்காக மேலே ஒரு பட்டரும் அது கூட ஒரு அழகுக்காக ஒரு புதினா லீஃபையும் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நித்தியின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.